கிரகத்தை பற்றி பார்க்கலாம் நவ கிரகங்களில் மிகவும் பெரிய கிரகம் குரு உருவத்தால் மட்டும் பெரியது கிடையாது அதனுடைய ஒளியானது அன்பு கருணை தயையாலும் நிரம்பிய குணங்களை உடைய தன்மை பெற்றது சூரியனை மையமாக வைத்து ஒன்பது கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்றன அதில் நடுவில் ஐந்தாவது நீள்வட்ட பாதையில் சுற்றும் கிரகம் ஜூப்பிட்டர் என்கின்ற குரு மிக பெரிய கிரகமாக இருக்கிறது மன்னவன் பொன்னவன் என்று எல்லாராலையும் போற்றப்படும் கிரகம் குரு எல்லாருக்குமே நல்லவராக இருக்க எவராலும் முடியாது இது உலகியல் அனுபவம் ஆனால் அனைவருக்குமே நல்லவராக இருக்க முடியும் என்பதை ஒருவருடைய ஜாதகத்தில் சுபபலம் பொருந்திய குரு லக்கினம் ராசிக்கு கடைக்கண் பார்வை ஏற்படுத்தினாலேயே போதும் அப்படியே வாழ்ந்து காட்ட முடியும் அதிலும் எல்லா உயிர்களும் போற்றும்படி நல்லவராக வாழ்தல் அரிதான விஷயம் ஆனால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறி வாழ்ந்து காட்டிய பல வள்ளல் பிரான்களை உருவாக்கிய கிரகம் குரு காலச்சக்கரத்திற்கு ஆரம்ப ராசியான மேஷ லக்கினத்திற்கு தர்ம பாக்கிய ஸ்தானமான தனுசு ராசிக்கும் பனிரெண்டாம் இடம் மீன ராசி சுப விரய மோட்ச ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரும் கிரகம் குரு சுகஸ்தானமான ராசி நான்காம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம் குரு கடக ராசிக்கு அதிபதியான சந்திரன் சலனப்படுகின்ற மனதை குறிக்கும் கிரகம் ஆனா அடங்கிய மனதுக்கு காரகம் பெறும் கிரகம் குரு சந்திரன் என்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தினால் ஏற்படும் சுகத்தை குறிக்கும் கிரகம் ஆனால் சுபபலம் பெற்ற குரு அன்பு கருணை தயை அமைதி ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய சுகத்தை குறிக்கும் புதன் கிரகம் என்பது உலகியல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட புறம் சார்ந்த விஷயங்களான அவுட்சைடு கான்சென்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஞ்ஞான அறிவு கல்வி ஆரோக்கியம் சமயோகித புத்தி தொழில் பிழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கும் கிரகம் ஆனால் குரு அகம் சார்ந்த விஷயங்களான இன்சைடு கான்சென்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட அன்பு கருணை ஒடுக்கம் தயை மெய்ஞான அறிவை குறிக்கக்கூடிய கிரகம் ஒருவருக்கு அட்வைஸ் சொல்வது என்பது எல்லாருக்கும் எளிதான விஷயம் ஆனால் நாம் அதன்படி வாழ்ந்து காட்டுவது என்பது அரிதான விஷயம் ஃபஸ்ட்டு பர்சனான நாம் ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டினால்தான் செகண்ட் தேர்ட் பர்சன்களுக்கு அட்வைஸ் சொல்ல தகுதி பெறுகிறோம் அந்த ஒழுக்கத்தை தரக்கூடிய கிரகம் குரு குருவாக அட்வைஸ் சொல்வது எளிமையான விஷயம் ஆச்சாரியனாக வாழ்ந்து காட்டுவது அரிதான விஷயம் அப்படி குருவுக்கெல்லாம் குருவாக இருந்து வாழ்ந்து ஆச்சாரியனாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை நிரூபிப்பவர்தான் அந்த நவகிரக குரு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வழிகாட்டக்கூடிய நல்ல குரு அவருக்கு அமைவார் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்து சில பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ சம்பந்தப்பட்டோ குரு கிரகம் இருந்ததுன்னா தவறான எண்ணங்களாலும் பழக்க வழக்கங்களினாலும் ஒருவர் கெட வேண்டும் என்று விதி இருந்தால் அவருக்கு வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடிய தவறான குருத்தான் அமைவார் இந்த விஷயம் ஒரு சிலருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கலாம் யார் எதை நமக்கு புதியதாக சொல்லிக் கொடுத்தாலும் அந்த விஷயத்தில் அவர்கள்தானே நமக்கு குரு பொய் களவு போதை பொருட்களுக்கு நம்மை அடிமையாக்குதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு ஒருவர் சொல்லிக் கொடுத்தார் என்றால் அந்த குருவின் மூலமாக நாம் கெட்டுத்தானே போகிறோம் அதனாலத்தான் ஜாதகத்தில் குரு சுப பலம் பெற்றிருக்க வேண்டும் சுக்கிரன் பாசத்துக்கு காரகம் பெற்ற கிரகம் குரு அன்புக்கு காரகம் பெற்ற கிரகம் பாசம் வேறு அன்பு வேறு இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது சுக்கிரன் அசுரகுரு விழாழன் தேவகுரு பாசம் என்பது அதிகமானால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் போல் சுயநலம் பேராசையும் எதிர்பார்ப்பையும் கொடுக்கும் ஆனால் அன்பு கொடுப்பவர்களுக்கும் நன்மையே செய்யும் பெறுபவர்களுக்கும் நன்மையே செய்யும் அன்பு அளவுக்கு மிஞ்சினால் எல்லோருக்கும் நன்மை மட்டுமே செய்யும் கால சக்கரத்திற்கு தன ஸ்தானாதிபதி குரு தனஸ்தானாதிபதி ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரன் தனம் குடும்ப குடும்பஸ்தானம் ரிஷபஸ்தானம் காலச்சக்கரத்திற்கு ஏழாம் இடம் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் காமஸ்தானம் துலா ராசிக்கு அதிபதியாக வரும் கிரகம் அதே சுக்கரன் சக்கரத்திற்கு தனஸ்தானத்தில் உச்சம் பெறும் கிரகம் சந்திரன் இந்த குரு சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருந்து மற்ற கிரகங்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணியது என்றால் ஒருவருக்கு ஒழுக்கமான வாழ்க்கை தேவையான பொருளாதார நிலை நல்ல குடும்பம் வாக்கு அன்பான அழகான லைஃப் பார்ட்னர் ஊர் போற்றும் உத்தமமான மழலை செல்வங்கள் அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அனைத்தும் அமையும் சுக்கரன் காமாந்த காரகன் தவறான வழிக்கு கூட்டிச் செல்பவன் சுக்ரன் குருவினுடைய வீடான மீன ராசியில உச்சம் பெற்று குருவும் சுபபலம் பெற்று இருந்தது என்றால் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்ற உயர்ந்தபட்ச கற்பூனையுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சந்திரன் சுபபலம் பெற்று சுபபலம் பொருந்திய குருவுடன் சம்பந்தப்பட்டதென்றால் அந்த ஜாதகருடைய பரம்பரையே கௌரவமான நெறிக்கு உட்பட்ட சிறப்பான வாழ்க்கையை மூன்று காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பரம்பரையில் வந்தவர் என்று அறுதியிட்டு உறுதியாகச் சொல்லலாம் ஜாதகத்துல பல கிரகங்களினால் ஏற்படும் கடுமையான தோஷத்தை போக்குவதற்கு குருவினுடைய கடைக்கண் பார்வை ஒன்று போதும் அனைத்தையுமே போக்கிவிடும் அதனால தான் குருவினுடைய பார்வை என்பதே சிறப்பான விஷயம் பெரும்பாலான மக்கள் குரு பரம்பரை என்ற வார்த்தையை தவறாக புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் குருவினுடைய குடும்ப வாரிசு என்று நினைக்கிறார்கள் உண்மையில் அப்படி கிடையாது ஆத்ம ஞானிகள் உலக மக்கள் நன்மைக்காக தான் உருவாக்கிய கொள்கைகளையும் நிறுவனத்தையும் தனக்கு பின்னால் யார் பராமரிப்பது என்பதற்கு நியமிப்பதற்கு தன்னுடைய மனைவியோ மகனையோ மகளையோ நியமிப்பது கிடையாது தன்னுடைய கொள்கைகளை யார் கடைபிடித்து திறமையாக கையாளுகிறார்களோ அவர் எந்த யோனியில் பிறந்திருந்தாலும் அவரையே அடுத்த குருவாக நியமிப்பார் தகுதியிருந்தால் மட்டும்தான் தன்னுடைய சொந்த வாரிசை குருவாக நியமிப்பார் இதுதான் உண்மையான குரு பரம்பரை இன்றைய அரசியல் போல் கிடையாது தர்ம நெறிக்கு உட்பட்ட வாழ்க்கையை அனைவருக்கும் உணர்த்துபவர்தான் பொன்னவனான குரு திருமணத்திற்காக காத்திருக்கோம் ஆண் பெண் இருவருக்கும் குரு பலன் வந்துவிட்டதா என்று கேட்கின்றனர் சிலர் இதை கோச்சார பலன் என்று நினைக்கின்றனர் உண்மை அப்படி கிடையாது ஒருவருடைய ஜாதகத்தில லக்கினம் ராசிக்கு ரெண்டாம் இடம் ஸ்தானமோ ஏழாம் இடம் திருமணஸ்தானமும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானமும் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடைபெற்று குரு கிரகம் சம்பந்தப்படும் பொழுது திருமணம் நடைபெறும் சனி கிரகம் கர்மத்துக்கு காரகன் பெற்ற கிரகம் கர்மம் என்றால் அனைத்து செயல்களையும் குறிக்கும் குரு சத்கர்ம காரகன் அதாவது அனைத்து உயிர்களுடைய நன்மைக்காக செய்யப்படும் புண்ணிய கர்மாக்களுடைய செயல்களை குறிக்கும் அதற்கு காரகன் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் முனிவர்கள் ஞானிகள் ஞானம் ஞான உபதேசம் வேதம் வேத சாஸ்திர அறிவு வேத மந்திரங்கள் அஸ்தமா சித்திக்கல் ஹோமம் தெய்வம் பக்தி தீர்த்த யாத்திரை கோவில் பசுமாடு தெய்வ தரிசனம் அறநிலையத்துறை ஆன்மீக பணிகள் ஸ்தாபனங்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் மத போதகர் சமஸ்கிருத மொழி கோவில் அர்ச்சகர் தனம் தானம் சுத்தமான தங்கம் நகை வியாபாரம் ராஜதந்திரம் அரச பதவி வங்கி மேனேஜர் வங்கி ஊழியர்கள் நிதித்துறை கல்வியமைச்சர் துறையாக இருந்தாலும் அதில் டீச்சிங் பண்ணக்கூடியவர் நியாயத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் வாதாடும் வக்கீல்கள் சமுதாய பணி பொறுமை நிதானம் உத்தமமான குணம் மதிப்பு மரியாதை செல்வாக்கு நேர்மை உண்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மனிதநேயம் ஒடுக்கம் கலாச்சாரம் பண்பாடு அறிவுரை ஆலோசனை யானை குதிரை போன்ற விலங்குகள் உயர்தரமான வாகனங்கள் தத்துவம் உடல்நலம் மூக்கு கல்லீரல் கணயம் கொழுப்பு சர்க்கரை வியாதி நெய் சீரகம் கடலை வெள்ளைக்கடலை வெள்ளம் தேன் இனிப்புச்சுவை சந்தனம் மஞ்சள் மஞ்சள் புஷ்பராகம் மஞ்சள் நிற பூக்கள் தேன் உடலினுடைய பின்பகுதி பட்டக்ஸ் ஹிருதயம் அடங்கிய மனம் உரி விட்டம் பரணை இவைகள் எல்லாம் குரு கிரகத்தினுடைய காரகத்துவம் பெற்றவைகளாகும் யார் குருவிக்கு உண்மையான சீடர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் எதிர்காலத்தில் உண்மையாக குருவாக வர முடியும் குரு கிரகத்தனுடைய அந்தன பிராமண குணம் அடைவதற்கு அந்தணருடைய வீட்டில் வாரிசாக பிறப்பது என்பது கிடையாது யார் எந்த சூழ்நிலையிலோ எல்லா உயிர்களினுடைய நன்மைக்காக மட்டும் வாழ்கிறார்களோ அவர்கள் பிறப்பால் எந்த யோனியில் பிறந்திருந்தாலும் அவர்களே அந்தனர்கள் என்கின்றது வேதம் பகவத்கீதையும் இதைத்தான் சொல்கிறது இதனாலத்தான் அனைத்து வர்ணத்தில் பிறந்தவர்களோ ஜாதியில் பிறந்தவர்களும் பலர் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் மகான்களாகவும் இருப்பதை காணலாம் இதற்கு அந்த மன்னவனான பிரபஞ்ச தெய்வ குருவினுடைய கருணை வேண்டும் அறாழி அந்தனந்தால் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறாழி நீந்தல் அரிது வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடன்